நான் உங்கள் ஜேஆர்எஸ் வேல் பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்குறது ஒரு சப் ஊஃபர் பேசன் கம்பெனிக்கு 07-0115 அப்படின்ற மாடல் தான். இதுக்கு முன்னே நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் இதனுடைய சில டீட்டெயில்ஸ் எல்லாம் போர்டை பற்றி டீட்டெயில்ஸு இப்போ பார்க்கலாம். நாம் இப்போது ஒரு 5.1 இதுக்கு ரியல் சப்ளை 12 வோல்ட்ல எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு சப்வூஃபர் இன்புட் எடுத்து இந்த போர்டை கனெக்ஷன் கொடுத்து நம்ம ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கனெக்ஷன்லாம் பார்க்கலாம். இதற்கான ஒயர்களை நம்ம சொருகிக்கலாம். ரியல் சப்ளைக்கான ப்ளஸ் வோல்ட்டுக்கான ஒயர், அடுத்தது மைனஸ் வோல்ட்டுக்கான ஒயர், அதுக்கடுத்தது பார்த்தா இதுக்கு ஒரு கிரவுண்டு கொடுக்கணும். அடுத்தது ஒரு கிரவுண்டு ஒயர் கொடுக்குறோம். இப்போ பவர் சப்ளைக்கான ஒயர்னு கொடுத்தாச்சு. இது ப்ளஸ் வோல்ட், இது கிரவுண்டு, இது மைனஸ் வோல்ட், 3 ஒயர் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம அவுட்புட்டுக்கு 2 ஒயர் கொடுக்கணும். அவுட்புட்டுக்கான ஒயர் 2 இப்போ கொடுக்குறோம். அவுட்புட்டுக்கான ஒயரும் கொடுத்தாச்சு. இன்னும் நல்லா லாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்புட் ஒயர் 3 ஒயர், யூஎஸ்பியிலேருந்து வர்ற ஒயரை நம்ம இப்போ இதுக்கு 3 பின் சொருகிடலாம். இன்புட்டுக்கும் 3 ஒயர் கொடுத்தாச்சு. சென்டர் இது 5.1 ஸ்டீரியோன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான ஒயர் 3 ஒயருக்கும் நம்ம சொருகிடலாம் இன்புட்டுக்கு. இப்போ வந்து இது இன்புட்டு, இது 3 வேல் சப்ளைக்கு, இது சப் அவுட்டுக்கு, மீதி இருப்பது ஒரு கனெக்ஷனு. அந்த ஒரு கனெக்ஷன் தான் இப்போ நம்ம அதுக்கான ஒரு ஒயரையும் சொருக போகிறோம். இந்த ஒயர் எதுக்கு, இதனுடைய கனெக்ஷன் என்னென்ட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸ்கிப்பு நாம் பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய விவரம் புரியும். எல்லா ஒயரும் சொருகியாச்சு. இப்போ இந்த சப்வூஃபரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா இது முழு டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதனுடைய முழு விவரமும் தெரியும். அது வழி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ வேர்ஸ், இந்த 5.1 தான் இப்போ நாம் ஒரு யூஎஸ்பி போர்டிலேருந்து இந்த ஒயர் எடுத்து நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு சப்புக்கு நம்ம ஒரு கனெக்ஷன் எடுக்கிறோம். இது 2 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 12-0-12 அதுலேருந்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ரவுண்டு இது 3 எடுத்து கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயர் எடுத்து நம்ம இப்போ வந்து சால்டர் வச்சிடலாம். வாங்க இப்போ வந்து கிரவுண்டை கிரவுண்டில் அடிக்கலாம். கிரவுண்டு நம்ம கிரவுண்டில் வச்சிடலாம். இப்போ கிரவுண்டு அடித்தாச்சு. அதுக்கடுத்தது மைனஸ், இது மைனஸ் வோல்ட் கொடுத்துட்றோம். அடுத்தது இப்போ மைனஸ் வோல்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது ப்ளஸ் வோல்ட் கொடுக்கணும். அடுத்தது ப்ளஸ் வோல்ட்டு,
அடுத்து ப்ளஸ் வோல்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த போர்டுக்கு தேவையான கிரவுண்டு, மைனஸ் வோல்ட்டு, ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்து யூஎஸ்பி போர்டுலேருந்து இப்போ ஒரு மூணு கனெக்ஷன் எடுத்து நம்ம வந்து இன்புட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து சென்டர் கிரவுண்ட் கொடுத்துடலாம். சென்டர் கிரவுண்டு கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ ரைட் கொடுக்கலாம். யூஎஸ்பிலேருந்து வர லெஃப்ட் ரைட்டை வந்து இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு இது மூணுமே இப்போ கொடுத்தாச்சு இந்த போர்டில். இதுக்கு அடுத்தது சப்புக்கு அவுட் எடுக்கிறோம். இந்த அவுட் எடுத்து நம்ம 5.1லேருந்து வர்ற கனெக்ஷன் எடுத்து இப்போ இதில் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம சால்டர் வச்சுக்கலாம். கிரவுண்டை கொடுத்துடலாம். இப்போ வந்து இதுக்கு சால்டர் வச்சிடலாம். சப்புக்கு அவுட் எடுத்தாச்சு. நம்ம ரஃபாக தான் செய்கிறோம் அதனால். இப்போ இந்த ஆம்புலந்து தான் நம்ம இப்போ ஒரு யூஎஸ்பி கனெக்ஷன் எடுத்திருக்கோம். ஒரு யூஎஸ்பி போர்டுலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துருக்கோம். அடுத்ததான் ஒரு அவுட்புட்டு ஒன்று எடுத்து போய் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 12012 ப்ளஸ்ஸு வோல்ட் மைனஸ் வோல்ட் கிரவுண்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது ஆடியோ ஆன் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம ஆடியோவை ஆன் பண்ணி பார்க்கலாம். போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆடியோ ஆன் பண்ணியாச்சு. இப்போது போர்டுடைய ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். வாங்க. ஓகே, ஆடியோ ஒன்று வருது. இதில் ஆடியோ வருது. பாட வச்சுப்போம். ஹலோ வேர்ஸ், வாங்க நம்ம ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது ஆடியோ வருது. நம்ம அடுத்து பாட்டு பாட வைக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இது எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு நம்ம ஆடியோ கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். இதை வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷனில் கொடுத்துட்டு நம்ம அடுத்த செக் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு சால்டர் வச்சிடலாம். வீடியோவை சுத்தாமல் கடைசி வரலையும் பாருங்கள். இந்த செலக்டர் சுவிட்ச் எதுக்குன்னு விவரம் புரியும். இப்போ வந்து சால்டர் வச்சாச்சு இந்த சுவிட்சுக்கு. அடுத்தது நம்ம ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Oh,
அருமையான கிளாரிட்டி, அருமையான பேஸு, இறங்கி அடிக்கிது பேஸு, சூப்பரான பேஸ். போர்டை பொறுத்தவரை, கிளாரிட்டி பொறுத்தவரை குறைவில்லை, அருமையான பேஸ் இருக்குது. பட் மற்றபடி ஆடியோ கிளாரிட்டி மற்ற இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த சுவிட்சு வந்து செலக்டர் சுவிட்சு. இந்த செலக்டர் சுவிச்சினுடைய விவரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். இதனுடைய கடைசி என்னான்ட்டு பாரு, கடைசியில் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், அது முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். டேட்டா சீட் எடுத்து இதனுடைய முழு விவரத்தையும் பாரு இப்போ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹலோ வியூவர்ஸ், இந்த கண்டிஷன் எதுக்குன்னா, நம்ம டிவிடிலேருந்து கொடுக்குற 5.1 இன்புட்டில் சப்வூஃபர் கண்டிஷன் இருக்கு. இது அழுத்தனா இது ஒர்க் ஆகுது, எடுத்துட்டா யூஎஸ்பி ஒர்க் ஆகுது. இதுதான் என்னுடைய கனெக்ஷனு. டேட்டா சீட் எடுத்த பிறகு தான் என்னோட தெரிஞ்சு டுயல் கண்ட்ரோல் இருப்பதனால இது டுயல் சப்பு போர்னு நினச்சோம். இல்லை, இது வந்து சிங்கிள் சப்பு போர் தான், ஆனால் இதுக்கு டுயல் கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. சிங்கிள் சப்பு போர் போர்டு தான் இது. வந்து இன்புட்டு டிவிடியிலேருந்து வர, 5.1 வர்ற இன்புட்டு. இது வந்து யூஎஸ்பி போர்டிலேருந்து வர்ற இன்புட்டு. நம்ம சுவிட்சிங் பண்ணுறப்போ, இது சுவிட்சிங் பண்ணுறப்போ ஒன்று டிவி இன்புட்டு வர்றது, இன்னொன்று யூஎஸ்பிலேருந்து வர்றது. இதுதான் இது கனெக்ஷனு. பாருங்க, நல்லா தெரிஞ்சு பாருங்க. சுவிட்சிங்கை எடுத்துட்டால் இது ஒர்க் ஆகிறதில்ல. இவ்வளோ தான் இதனுடைய கனெக்ஷன். இதனுடைய முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா, சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு கம்பெனி போர்டை நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அது ரெண்டு சப்வூஃபர், இது வந்து இது சிங்கிள் சப்வூஃபர் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.